போர்க்குலம் எல்லாரும் போரினம், எல்லாரும் போர்க்குலம் எல்லாரும் போரினம், எல்லாரும் இந்திய மக்கள். இந்தியாவை வளர்ந்த நாடாக நாம் மாற்ற வேண்டும். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர என்ன நெக்ஸ்ட்டு கோல் உயருவான். ஓகே, வரப்பு நெல், திஸ் இஸ் வாட் ரியலி மேக் தி நேஷன் கிரேட். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இது கணக்கின்றி தரும் நாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு. வாழ்க பாரத சமுதாயம், வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம், வாழ்கவே. விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளோட இமேஜினேஷன், நம்மளோட கற்பனையில் என்ன வரும்? கண்ண மூடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் யோசனை பண்ணோன்னா, ஒரு விவசாயி கோமணம் கட்டிகிட்டு இருப்பார், வறண்ட பூமி, வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்படி தான் நம்மளோட இத்தனை ஆண்டு காலம் விவசாயத்தை பற்றி நம்ம நினச்சிருக்கிறோம். விவசாயத்தை பற்றி பல ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்திருக்கிறது அதை பற்றி தான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய இந்த புது கான்செப்டில், விவசாயத்தில் இறங்கியிருக்கிற யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள், இவங்க விவசாயம் படித்தவங்க இல்லை, விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியாது. விவசாயத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்டதும் பார்த்ததும் தான். இந்த இளைஞர்கள் வந்து ஐடி கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, என்ஜினியர்ஸு. இவங்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க, வீக்கெண்ட் அக்ரிகல்ச்சரலிஸ்ட்னு. அந்த வீக்கெண்ட் அக்ரிகல்ச்சரலிஸ்டோட ஒருங்கிணைப்பாளர் திரு சரத்தை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம், பாக்கம் கிராமத்தில். வணக்கம் திரு சரத் அவர்களே. ஆ, வணக்கம் சரத். ஆ, சொல்லுங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமாம். எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் வந்து இப்போ இங்கே ஒரு சென்னையில் ஒரு மென்பொருள் கம்பெனியில் வேலை செய்கிறேன். உங்களுக்கும் விவசாயத்துக்கும் எவ்வளோ தூரம் சம்பந்தம் இருக்குது? உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா யாராவது விவசாயம் பார்த்துருக்குறாங்களா? உங்களுக்கு லேண்ட்ஸ் இருக்கா? இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் சொந்தமான நிலம் கிடையாது. ஏன்னா எங்கள் தாத்தா எங்கள் காலத்துலேருந்தே சென்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ அது அதுலேருந்தே பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாமே வந்து சென்னையில் தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கும் விவசாயத்துக்கும் வந்து இப்போ ஒரு தொடர்பு இருந்திருக்கு. ஆனால் அது இத்தனை காலமாக நான் வந்து உணரலை. இப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அதுக்கு வந்து எவ்வளோ விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க, அது பின்னாடி இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், அது பின்னாடி இருக்கிற அரசியல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் நான் வந்து அதுக்கும் எனக்கும் இல்லை ஒரு உணர்வை இப்போ வந்து உணர்ந்திருக்கேன். இப்போ உங்கள் அமைப்பு வீக்கெண்ட் அக்ரிகல்ச்சரலிஸ்ட், அதை பற்றி ஒரு விரிவாக கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது வீக்கெண்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து 2013 இப்போது ஹரீஷ் ஸ்ரீனிவாசன் ஒருத்தரால் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் ஒரு தொடர்ந்து 3 காலமாக பண்ணியிருக்கேன். அவர் இப்போது இல்லை, அவர் வந்து ஒரு வேலை காரணமாக ஒரு கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. அதனால் இப்போது நானும் கொஞ்சம் கூட இருக்கிற தோடர்களும் இதை வந்து இப்போ ஒருங்கிணைத்து செஞ்சிட்ருக்கோம். அதாவது இதில் வந்து அடிப்படையாக இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விவசாயத்தில் பெரிய பிரச்சனை வந்து வேலையாட்கள் பிரச்சனை. அதுவும் இன்றைக்கி என்ன பெரிய பிரச்சனைனா, இன்றைக்கி வந்து பாரம்பரியமாக வேலை செஞ்சவங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஐடிஐயோ மற்ற கல்வியோ இப்போ படிச்சுட்டு இதை விட்டு இப்போ போயிட்டாங்க. நம்ம கல்வி வந்து இந்த வேலையை செய்கிறதே ஒரு கேவலங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸு ஃப்ரீயாக இருப்போம், இல்லாட்டி ஒரு ஷாப்பிங் மால்லு அப்படி தான் வந்து ஒரு
சராசரியாக எல்லாம் இருந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு எல்லாருமே இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாண்டு காலத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. அதனால் ஆனால் வந்து இதை வந்து உணர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ எங்களோட ஃப்ரீ டைமில் மற்ற சமூக வேலைகள் இல்லாமல் இதை வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்மாழ்வார் ஐயாவோட பெரும்பாலான இப்போ வேலை பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்து தான், இயற்கை விவசாயம் சார்ந்து தான். இப்போ நீங்களும் உங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ நீங்கள் என்ன இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஏன்னா நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வயல் கிராமத்தில் போகிறீங்க, களை எடுக்கிறீங்க, உரம் போடுறீங்க, அவங்களுக்கு விவசாயிக்க வேண்டிய லேபர் அந்த வேலை விஷயத்தை செஞ்சு தரீங்க, மேனுவல் வேலையை. இது வந்து இயற்கை சார்ந்ததா இல்லை ரசாயனத்தை சார்ந்ததா? ப்ராக்டிக்கல் விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரசாயன விஷயத்துல இயற்கை விவசாயமே வந்து மாற்றுறது இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து ரொம்பவே கடினமான விஷயம். ஏன்னா வந்து இப்போ ஏன்னா அவங்க வந்து அந்த அது மாறுற மனநிலையில் பாதி விவசாயிங்க இருக்க மாட்டாங்க. நம்ம சொன்னாலும் ஏன்னா வந்து இன்றைக்கி வெறும் மகசூலுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு தான் இன்றைக்கி வந்து பாதி விவசாயம் முக்காசி விவசாயமே நடக்குது. அதனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஞ்ச நாள் முதல்ல சில விவசாயிகிட்ட முதல்ல வேலை செய்யணும். அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள மெதுவாக வந்து சரி நீங்கள் வந்து முடிந்த வரைக்கும் ஒரு 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 அரை ஏக்கரால் செய்யுங்க, அதாவது அவங்க கையை கடிக்காத அளவு நம்ம ஒரு ஒரு அரை ஏக்கராலே ஒரு ஏக்கராலே முதல்ல செஞ்சுட்டு அவங்களுக்கு அதுக்கான நம்பிக்கை வந்துட்டுன்னா மெதுவாக அவங்களே இந்த இந்த இயற்கை விவசாயம் பக்கம் வந்துடுவாங்க. விவசாயம் சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க, விவசாயம் சார்ந்த எத்தனையோ டிபார்ட்மெண்ட், எத்தனையோ அலுவலகங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்களும் உங்கள் குழுவும் இதில் என்ன மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையோ ஒரு மாற்றத்தையோ ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? வார வாரம் வேலை செய்கிறோங்கிறது ஒரு ரொம்ப பெரிய வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு பெரிய அதனால் ஒரு 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 மாற்றம் அவருக்கு வந்து ஒரு பெரிய உபயோகம் இல்லாதமே இருந்தாலும் நாங்கள் வந்து நிறைய இளைஞர்கள் உள்ளே திருப்பியும் கொண்டு வரோம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். வணக்கம் திரு தமிழ் அவர்களே. வணக்கம் சார். நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க மிஸ்டர் தமிழ்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறீங்க. இப்போ சரத் சொன்னார் வந்து 2013 இந்த வீக்கெண்ட் அக்ரிகல்ச்சரலிஸ்ட் ஆரம்பித்து இந்த அமைப்பு சேர்ந்து இவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்து விவசாயத்துக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. இப்போது நீங்கள் எத்தனை விவசாயிகளுக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, என்ன மாதிரி உதவிகள் செஞ்சுருக்கிறீங்க? அதிகமாக வந்து இந்த கிராமம் ஆலத்தூர் கிராமத்தை உட்பட்டு தான் நிறையா தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 2 வருஷமாக 2014 ஆரம்பித்து இங்கே இருக்க விவசாயிகள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 12 விவசாயிகள்கிட்ட தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். நார்மலாக இந்த பக்கம் பயிர்கள்னு பார்த்திங்கன்னா நெல், மல்லி, காய்கறிகள் இது மூணு தான் இங்கே அதிகம். நார்மலாகவே இது பார்க்கணும்னாவே தோட்டப்பயிர் தான் சொல்லுவாங்க. ஆனால் தோட்டப்பயிர்கள் வந்து இப்போ யாருமே போடுறது கிடையாது. இப்போ எல்லாமே நெல்லுக்கு மாறிட்டாங்கன்னா இங்கே நெல் ஒருத்தவங்க நெல் போட்டாங்கன்னா அப்படியே எல்லாருமே அப்படி வேறு செய்யலாமல் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் முன்னாடியே திட்டமிட்டுக்குவோம். இப்போ இந்த வாரம் வந்து காய்கறிகள் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டுட்டு காய்கறிகள், கத்திரிக்காய், ஆரம்பிப்பு, தக்காளி, அவரை, வெண்டை இதெல்லாமே இங்கே நார்மலாக வந்து பறித்து கொடுப்போம். மல்லிப்பூ அதை மாதிரி மல்லிப்பூ வந்து இந்த பக்கம் ரொம்ப அதிகம். ஸோ மல்லிப்பூ வந்து அவங்க கூட வந்து பறிச்சு கொடுப்போம். ஒரு விவசாயத்தோட சேர்ந்து விவசாயிகள் கூட அவங்க காலையிலேயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கூட நம்ம அப்படியே இறங்கி ஒர்க் பண்ணுவோம். தமிழ், நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறீங்க. சரத்ன்றவர் இன்னொரு ஒருங்கிணைப்பாளர் பேசினோம், பிடெக் படிச்சிருக்கிறாரு. ஐடி நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் இறங்கியிருக்கிறாங்க. இப்போ விவசாயம் படித்த பிஎஸ்சி எம்எஸ்சி எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் நீங்கள் என்ன புதுசாக இதில் பண்ணிட போகிறீங்க? ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி படித்தவங்களோட நீங்கள் என்ன புதுசாக பண்ணிட போகிறீங்க இதில்? புதுசாக அப்படின்றது இங்கே வரவங்க எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஐடியிலேருந்து வர்றவங்க, வேலை ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேருந்து வர்றவங்க, டாக்டர்லேருந்து வர்றாங்க. ஆனால் யாருக்குமே வந்து சில பேர் விவசாய பின்னணியிலேருந்து வந்திருப்பாங்க, அப்பா அம்மா விவசாயம் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வர்ற அதில் ஒரு 20 பேர் வந்தாங்கன்னா அதில் வந்து 15 பேர் வந்து புதிய ஆட்கள் தான் வருவாங்க. அவங்க வந்து கற்றுக்கிட்டவங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்க அப்படின்னா கிடையாது. வருவோம், விவசாயிகள்கிட்ட வந்து என்ன மாதிரியான வேலைகள் இருக்குன்னு கேட்போம். அதில் வந்து அவங்க கூட அப்படி நினச்சிங்க, ஒரு சாதாரண ஒரு அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வந்திருக்கும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு விவசாயியாக இருந்து பண்ணுறதுக்கான அனுபவமும் இதுவும் எங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. ஒரு விவசாயி வந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா எங்களால் ஒரு 3 நேரத்தில் முடிக்க முடியும். ஆனால் அந்த உடல் உழைப்பு வந்து அவங்களுக்கு வந்து அந்த சேப்பணி கொடுப்போம். ஒரு விவசாயிக்கு ஒரு 10 பேர் வரல, இன்னைக்கு வந்து வேலை நிப்பாட்டி கிடக்குது, ஆள் இருந்து பண்ண முடியல அப்படின்னும் போது உடனே நாங்கள் வந்து அதை பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் கவர்மெண்ட்டில் அதுதான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஒரு தோட்டம் வச்சா கூட ஆள் இல்லை அதுக்கு. இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இப்போ நீங்கள் இந்த கிராமப்புறங்களில் உங்கள் வாலண்டியர்ஸ்
வேலை செய்யும்போது விவசாயிகள் அதை எப்படி பார்க்குறாங்க? வாட் இஸ் த ரிசப்ஷன்? அவங்களோட ஃபீட்பேக் என்ன? அவங்க வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது கிராமத்துக்கு கிராமம் வேறுபடுது. இங்கே வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஒரு பக்கம் போகிறாங்க, ஏறி பக்கம் க்ளீன் பண்ணுறாங்கன்றது இல்லாமல் இதுக்கே வந்து சில பேர் வராங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துலேருந்து விவசாயத்துக்கு சில பேர் வராங்க. ஆனால் அப்பயும் அவங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை நிறையா இருக்கும்போது எங்களை வந்து வரவேற்கிறாங்க. வாரத்தில் வந்து 1 நாள் 2 நாள் அவங்க பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளாக இருக்குது. ஒரு 3000 ரூபா 4000 ரூபா வந்து இது மாதிரி வரவங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு 1/2 ஏக்கர் தான், இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக சிறு குறு விவசாயிகள் தான், இல்லை ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சுருக்க கிடையாது. ஸோ 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆட்கள் இல்லாமல் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கும்போது ஒரு 3000 ரூபா சேமிச்சாவே அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமான இதுதான். ஸோ அது மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க அவங்க. பெரும்பான்மையான உங்கள் வேலை வந்து இந்த பாக்கம் கிராமத்தை சுற்றி தான் நீங்கள் பண்ணியிருக்கேன். பெரும்பான்மையான இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கிராமம் ஏதாவது ஊரில் போய் செஞ்சுருக்கிறீங்களா? அதான் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு லேர்னிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்காண்டி தமிழகம் முழுக்க இருக்கிற தருமபுரி, பொள்ளாச்சி, கொடைக்கானல் அது மாதிரி இடங்களில் வந்து இருக்கிற இயற்கை விவசாய பண்ணையில் போய் அங்கே போய் வேலை செய்வோம், கற்றுக்குவோம். எங்கள்லேயே இருக்கிறது இது வந்து அதை நான் சொன்ன மாதிரி இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் நாங்கள் எதோ பண்ணி கொடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எங்களுக்கு வரவங்க வந்திருக்கவங்க நிறைய பேருக்கு நான் அடுத்து இறங்கணும், விவசாயம் சார்ந்து பண்ணணும், இல்லை அப்பா அம்மா பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து இன்ஆர்கானிக் பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்கானிக் கொண்டு போகணுன்னா அவங்கள்ட்ட எப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு நான் கற்றுக்கிட்டு இது மாதிரியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நான் கற்றுக்கிட்டு நான் போய் அப்பா அம்மாட்ட போய் பண்ணுறதோ இல்லாட்டி நானும் ஒரு 2 வருஷத்தில் பண்ண போகிறதுக்கான ஒரு எனக்கு ஒரு பயிற்சியாகவும் இதை பயன்படுத்திக்கிறோம். நாங்களும் போய் தெரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது, அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு ஒரு உதவி கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ வெளியில் போகிற பயணங்கள் எல்லாமே வந்து இயற்கை விவசாய பண்ணை மட்டும் தான் போவோம். அங்கே இருக்கிற போய் 2 நாள் அங்கேயே தங்கி கற்றுக்கிட்டு வருவோம். அதை வந்து இங்கே முடிஞ்ச அளவுக்கு இங்கே விவசாயம் கூட ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், ஒரு தொழுவரத்துக்கு அடி உரத்துக்கு கெமிக்கலை போய் கொடுத்துட்டு எருவை எப்படி பயன்படுத்திக்கலாம், ஒரு பூச்சிக்கொல்லி தவிர்த்துட்டு எப்படி இஞ்சி மூண்டு கரைசல், ஒரு சின்ன பூச்சி தவிர்க்கிறதுக்கு எப்படி பண்ணலாம், அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போவோம். ஆரம்பத்தில் சில எதிர்ப்புகள் இருந்தால் கூட கண்டுக்காமல் இருந்தால் கூட தொடர்ச்சியாக வர்றாங்க அந்த பசங்க பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ வந்து வந்துட்டு போகிறாங்க மாதிரி சொல்லாமல் வந்து பசங்க நம்மளுக்காண்டி தான் பண்ணுறாங்கன்றதை உணர்ந்த பிறகு இப்போ நாங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் இதற்கு முந்தைய தலைமுறை உங்கள் அப்பா இருந்த காலத்தில் இருக்கிற காலத்தில் உங்கள் தாத்தா இருந்த காலத்தில் இருந்த விவசாயத்தோட அவுட்லுக் பார்வையும் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு விவசாயத்தை பற்றியான பார்வையும் எந்த மாதிரி மாறுபாடுகள் இருக்குது? இல்லை அது வந்து அதான் இதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறை வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விவசாயன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு கடன் பட்ட ஒரு வேலையாக மாறிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு தலைமுறை வெளியில் வந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி தலைமுறை வந்து நான் விவசாயமே வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. பல்வேறு காரணங்கள் இருந்தால் கூட இங்கே இருக்கிற அந்த நுகர்வு கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து வெளியில் கொண்டு வருது. ஸோ அதுலேருந்து அவங்க வெளியில் வரும்போது அடுத்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிள்ளைகள் வந்து யாருமே அது இறங்குறது கிடையாது. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, நான் பட்ட கஷ்டம் போதும் பண்ணி அது மறுபடியும் அது உள்ளே வராதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு நகரம் சார்ந்து இருக்கும்போது வெளியில் இப்போ இந்த மாதிரி பகுதியெலாம் வந்து நகரம் சார்ந்து இருக்கும்போது நகரம் சார்ந்து வேலைக்கு அனுப்பிச்சிடும், நீ மறுபடியும் விவசாயத்தில் இறங்காது, அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கூட பெற்றோர்கள் முதல்ல அனுமதிக்க கிடையாது. அதே நேரத்தில் சில பெற்றோர்கள் வந்து ஆர்வம் இருக்கும், ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து ஆர்வம் இருக்காது. ஸோ அது மாதிரி தலைமுறை வெளியில் அடுத்து யார் பண்ணுவா அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடி காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இது வந்து ஏதோ வந்துடும் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த தலைமுறை எங்கள் தலைமுறை இறங்கியே ஆகணும், எனக்கான உணவு வந்து அடுத்து நான் அதை பொதுநலம்லாம் தாண்டி சுயநலமாக யோசிக்கணும்னா எனக்கான உணவு எப்படி கிடைக்கும், அடுத்த 5-10 வருடங்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்னும் போது நான் விவசாயத்தில் இறங்கி தான் ஆகணுன்ற ஒரு நெருக்கடிக்கும் தள்ளப்படுறோம். ஸோ அது மாதிரி விஷயத்தில் நாங்கள் அதை தொடர்ச்சியாக இன்னும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் அதை பார்க்குறோம். தமிழ் மாதிரி அவங்களோட வாலண்டியர்ஸும் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிஸ் வாங்க, அவங்களையும் சந்திப்போம். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 6 மந்த் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்புறமா ஓகே அது ஃபைனல்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆர்கானிக் ஃபுட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ரொம்ப நாளாக வந்து என் தாத்தாவோட லேண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, அதாவது எதுவுமே பண்ணாமல் அதுக்கப்புறம் அவரோட ஜென்ரேஷனுக்கு அப்புறமா எதுவுமே விளை வைக்காமல் அப்படியே சும்மாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், வினோத்குமார்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட கேட்டப்போ ஒரு இந்த மாதிரி வீக்கெண்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கூட போய் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஸோ கொஞ்சம் கற்றுக்கிட்ட பிறகு நீங்களாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுலேருந்து வந்திருக்கேன். இதோட ரெண்டாவது டைம் இவங்க கூட வந்து பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் இப்போது. இந்த சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இளைஞர்கள் வந்து திருப்பி அந்த மண்ணை நோக்கி, விவசாயத்தை நோக்கி, கிராமத்தை நோக்கி வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார். அவர் தான் எனக்கும் ஒரு பெரிய திருப்பு முனை. என்னென்னா இது இந்த விவசாயன்றது வந்து ஏதோ ஒரு தொழில் அல்ல, இன்றைக்கி வந்து ஆங்கில அகராதியில் பார்த்தா ஒரு தொழிலை தான் பார்க்குறாங்க, அது வந்து நம்ம வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயம்.
பல ஆயிரம் ஆண்டுகள் நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த பாரம்பரிய அறிவை வந்து சில பத்தாண்டுகள் நம்ம மொத்தமாக தொலைச்சிட்டோம். அந்த தொலைச்சதோடைய விளைவு வந்து இன்றைக்கி நம்மளுடைய எதிர்காலமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது அப்படிப்பட்ட சூழலில் தான் வந்து இன்றைக்கி நம்ம நம்மளுடைய விருப்பத்துக்கு மாறாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சந்தை கலாச்சாரம் வந்து இன்றைக்கி இந்த பொறியியலாக இருக்கட்டும் இல்லைனா இப்போ இருக்கக்கூடிய தொழில் ரீதியான வேலைகள் எதுவாக இருக்கட்டும் ஒரு ஒரு நுகர்வு கலாச்சாரமாக ஒரு பணம் மட்டுமே வந்து பிரதானமன்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே போயாச்சு. ஸோ இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் என்ன போல் வந்து நிறைய பேர் வந்து ஒரு தேடலில் வந்து இன்றைக்கி அவங்க படித்த படிப்புலேருந்து செய்த வேலையிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி ஒரு தற்சார்பு சார்ந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி வராங்க. நம்மாழ்வாரையா வந்து என்ன சொல்வாருன்னா, இது விவசாயம்னு கூட சொல்ல மாட்டார், இது வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு நிரந்தர வேளாண்மை அப்படின்னு வருது. விவசாயம் அப்படின்ற போது வந்து அது தொழில் அப்படின்னு வருது, அது லாபம்னு வருது. ஸோ இது வந்து நிரந்தர வேளாண்மைன்னு வரும்போது வந்து இது நம்மளுடைய வாழ்வு சார்ந்த நம்மளுடைய இருப்பு சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக இந்த TWA தி வீக்கன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரிய அளவுக்கு அனுபவம் இல்லாத இன்றைக்கி அதை ஒட்டி எங்கேருந்து தொடங்குறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு தேடலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தொடக்கமாக இருக்குது. இங்கே சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு ஒத்த சிந்தனையாக இருக்கிறதுனால ஒரே அலைவரிசையில் இருக்கிறதுனால பல விஷயங்களை வந்து பரஸ்பரம் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் சமூகத்தில் குடும்பத்தில் அந்த மாதிரி பல விஷயத்தை வந்து எங்களால் பகிர்ந்துக்க முடியுது. திருப்பி அதில் விடுபட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கான ஒரு தொடக்கமாகவும் வந்து திவிக்கன் அக்ரிகல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களுடைய இந்த அனுபவம்ன்றது ரொம்ப புதுசாக இருக்குது. ஏதோ விவசாயம்னா வந்து ஏதோ மண் வெட்டி வச்சு இது பண்ணுறது அப்படின்ல, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் நம்ம அதெல்லாம் வந்து என்ன சொல்ல ரொம்ப சுலபமாக நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இயல்பாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி ரொம்ப மெனக்கெட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கட்டாயம் வந்திருக்கு. ஒரு ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஊரில் எங்கள் ஊர் வந்து சங்ககிரி, அங்கே பார்த்திங்கன்னா நான் பார்த்து நெல் விளைஞ்ச பூமி எல்லாமே இன்றைக்கி வீடாக தான் இருக்குது. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம பாப்புலேஷன் பெருகிட்டே இருக்கு, ஆனால் அதுக்கான சாப்பாடுங்கிறது கண்டிப்பாக கிடையாது. நம்ம அது அவ்வளோ டிமாண்ட் அவ்வளோ இருக்கு, ஆனால் சப்ளை நம்மக்கிட்ட அவ்வளோ கிடையவே கிடையாது. அது ரொம்ப என்ன சின்ன வயசில் வயலில் பார்த்து வளர்ந்துருக்கேன், அது ரொம்ப பாதிச்சிருக்கு என்ன. இப்போ நம்ம அவ்வளோ விவசாயம் பண்ணலை அப்படிங்கிற விஷயம், ப்ளஸ் எங்கள் அம்மா எப்போவுமே வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம சொத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி விதைகளை வந்துட்டு நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. அதனாலேயே அதுக்காகவே ஃபஸ்ட்டு நம்ம விவசாயம் பண்ணணும். இது நம்ம இப்போது GMO அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கோம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரில். ஸோ வி ஹாவ் டு டேர்ன் பேக், இட்ஸ் ரைட் டைம். நான் ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த வீக்கெண்ட் அக்ரிகல்ச்சருங்கிற குரூப்பை பற்றி ஃபேஸ்புக் மூலமாக தான் தெரிய வந்தது. அடிப்படை காரணம், ஆரம்பகட்ட காரணம் என்ன இருந்தது அப்படின்னா, ஐடியில் ஒர்க் பண்ணதுனால உடல் உழைப்பு இல்லாதனால ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குரூப்பில் வந்து இணைஞ்சது. ஒரு 6 மாத காலமாக வாய்ப்பு கிடைக்கிறப்போ களத்தில் பணியாற்றிருக்கிற நண்பர்களோட இப்போ இருக்கிற உலகச்சூழல் நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாமே வந்து நுகர்வு கலாச்சாரம், அதுக்கப்புறம் இப்போ எதையுமே பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் உலகமே ஓடிட்டுருக்கு, அதோடு சேர்ந்து ஓடிட்டுருக்குறோம். ஸோ 90s அப்புறம் வந்து இதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்மளுடைய மார்க்கெட்டெல்லாம் வந்து சந்தைப்படுத்த இட்ஸ் ஓப்பன் டு வேர்ல்ட் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அதோடைய விளைவுகள் வந்து இப்போ நம்ம 25 வருஷம் கழித்து நம்ம இப்போ எதுலேயுமே வந்து சுத்தமான தண்ணீர் கூட விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக நிலமை இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இப்போ வந்து காற்று கூட ஆக்சிஜன் கூட வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலமையில் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் எல்லோரும் தண்ணி எப்போ வாங்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நிலைமையை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ இயற்கை சார்ந்த சூழலில் நம்மளுடைய வாழ்க்கை முறையை திரும்பவும் எப்படி ஃபேஷன் வந்து இட்ஸ் கோயிங் பேக் டு இட்ஸ் ஆர்கிடெக்சர் ஃபேஷன் எவ்ரி திங் இஸ் கோயிங் பேக் டு இட்ஸ் ஓன் யூனோ ஓல்டு வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து விவசாயமும் வந்து இயற்கை சூழ்ந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு அமைப்பு, அது வந்து இயற்கையாகவே அமைஞ்சது. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு மேபி இது வந்து கார்ப்பரேஷன்ஸ் கூட நாளைக்கு ஒரு இங்கே சும்மா இப்போ வேலை பார்க்குறது நாளைக்கு ஐடி கார்டு வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு கூட வேலை பார்க்கக்கூடிய நிலமை வரலாம். ஆனால் அது வந்து ஒரு உயிர்ப்பான விஷயம்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லோரும் அதை புரிஞ்சுக்கிட்டு இது வந்து வாழ்வியல் சார்ந்த விஷயம் அப்படின்னு நண்பர் சொன்ன மாதிரி அதை புரிஞ்சுட்டு எல்லோரும் வந்து வாழ்க்கையை வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். நான் எங்களோட குடும்பம் பேசிக்காகவே வந்து விவசாய குடும்பம் தான். இப்போ தான் யாரும் விவசாயம் பண்ணுறதில்ல. எனக்கு விவசாயத்தில் ஆர்வத்தில் நான் இன்டர்நெட்டில் விவசாயம் சம்மந்த விஷயங்களை தேடிட்டு இருக்கும்போது இந்த TWO கேள்விப்பட்டு நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் இதில் சேர்ந்த நோக்கம் வந்து நிறையா தொடர்புகளை ஏற்படுத்திக்கணும், இயற்கை விவசாயம் சம்மந்தமான தொடர்புகளை வந்து நிறையா ஏற்படுத்திக்கணும். பின்னாடி நான் இயற்கை விவசாயம் பண்ணணுன்ற எனக்கு ஐடியா இருக்குது, அதுக்கு இந்த தொடர்புகள் எனக்கு உதவி செய்யும்னு நம்பிக்கையில் நான் அந்த இதில் சேர்ந்துருக்கேன். களத்தில் என்ன பிரச்சனைகள் ஏற்படுது, களத்தில் நம்ம என்னென்ன இப்போ கரண்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு டூரிசம் கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்கேன் ஒரு 8 இயர்ஸாக.
ஆனால் நான் ஆர்கானிக்காக வந்து சாப்பிட ஆரம்பித்தது வந்து இயற்கை உணவுகளை வந்து ஒரு 4 இயர்ஸாக சாப்பிட்டுட்ருக்கோம். அதால் நல்ல மாற்றம் பார்த்துருக்கோம் ஹெல்த்தில். ஆனால் அதை நம்ம வளர்க்க போகும்போது அதில் நிறைய பிரச்சனைங்க வருதுன்னு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதை நம்ம இறங்கி கற்றுக்கிட்டால் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்ன்றதால் நெட்டில் தேடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க குரூப் பற்றி நான் படித்து அதில் இவங்களை கான்டாக்ட் பண்ணி இப்போ வந்து இவங்க கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு. கண்டிப்பாக இன்னும் ஒரு few years கண்டிப்பாக இயற்கை ஃபார்மிங்க்கு மாறிடுவேன், கன்ஃபார்ம். அது தட் இஸ் ஷுவர். நான் என்னால் சிட்டியில் இருக்க முடியாது இன்னும் கொஞ்ச நாளில், நான் எப்படி மூவ் மஹமூத் அலி படிச்சிருக்கிறது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கிராமத்தில் களப்பறிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, எதற்காக இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்தீங்க? இன்றைக்கி நேற்று நைட்டு ஒரு கிட்டத்தட்ட 11 o'clock இருந்திருக்கோம். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு வாலண்டியரிங் குரூப்போட மெம்பர், நேம்டு ஃபார் அவர் வாலண்டியர்ஸ் இன் ஃபேஸ்புக். அதில் தொடர்ந்து வீக்கெண்ட் பிளானருன்ட்டு நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதில் வந்து பார்த்தோம். ஸோ வந்து நான் பண்ணாதது ஒரே ஒரு விஷயம் வந்து அக்ரிகல்ச்சரிங் வாலண்டியர் மட்டும்தான், அது அப்புறமா அது மட்டும் தான் பண்ணலை. அதில் ஒரு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ன்ட்டு நான் இங்கே வந்து பார்த்தேன், கஷ்டப்பட்டேன் அதுக்கு நானும். அதுதான் நான் யோசித்தேன், நானே இப்போ கஷ்டப்படுறேன்னு. இப்போது செய்கிறவங்களாம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்ட்டு. என்ன கஷ்டப்பட்டீங்க நீங்கள்? முதுகு வலி எனக்கு வந்துச்சு இந்த வயசுலேயே, முதுகு வலினா அதுவே நான் யோசித்தேன். என்னோட ஃபீல் பண்ண, நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் எத்தனை ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி இது செத்து போயிட்டு இருக்காங்கன்ட்டு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு வந்து களை எடுத்தீங்களா? ஆமா. How do you feel after this work? ரொம்ப கஷ்டம். அது ஆக்சுவலா நார்மலா இருக்கும் போதே நான் நினைப்பேன், ஏன்னா சும்மா கம்ப்யூட்டர் தட்டுறது பெரிய விஷயம், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் பெருமையா சொல்லிக்கிறாங்க. பட் இங்கே பண்ணுற வேலை தான் கடினம்ன்றது யார் மனசுலையும் பதிய மாட்டேங்குது, ஏன்னா அது ஈஸியாக கிடைச்சிருது பணம் கொடுத்தான்ற மாதிரி. விவசாயத்தை பற்றி உங்களோட பார்வையில்? விவசாயம் அதுதான், நான் எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு உள்ளே ஒரு தோணும் இல்லையா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு வாய் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும், ஆனால் அது நினச்சி பார்க்கும் போதே ஒரு இது இருக்கும், ஏக்கம் எனக்கு. அந்த ரோட்டில் போகும்போது சரி, ஒரு அருவறுப்பாகவே இருக்கும் எனக்கு ஒவ்வொரு நாள் கிளம்போது, எதுக்கு போகிறோம், எதுக்கு இருக்கோம், இப்போ எங்கே ஓடிக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு 2 சக்கரம் 3 சக்கரம் வாகனம்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க, எதை தேடி ஓடுறாங்கன்னு டக்குன்னு யோசிச்சா ஐயோ அப்படின்னு இருக்கும். பட் இங்கே வந்துட்டோம்னா இவங்க எதுக்காக செய்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் இது பலன் இல்லை, முழுமையான பலனும் அடையிறது இல்லை, ஆனால் அதனால் எல்லோரும் பலன் அடையிறோம். நான் இயற்கையோடு வரணும்னு நினைக்கிறேன், இங்கே இருந்தால் தான் அப்படி முடியும்னு நினைக்கிறேன். அந்த அழிச்சிட்டு கட்டடம் கட்டுறதுலையோ, அதில் போய் நான் மாடி வீடு கட்டி அதில் உட்காந்துக்கிறதுலையோ, காற்றை வந்து இந்த இடத்துல ஜன்னல் வச்சா எனக்கு இங்கே காற்று வரும்னு நான் போய் அங்கே ஜன்னல் பக்கத்தில் உட்கார்றதுக்கோ அந்த மாதிரி எனக்கு ஆசை இல்லை. நான் இப்படி கட்டிட்டேன், இப்படி ஓப்பனாக வச்சு நான் இவ்வளோ பெருசாக கட்டியிருக்கேன், அங்கே எனக்கு மழை உள்ளே வருது வீட்டுக்குள்ளே வருது அந்த பெருமை இல்லை. நான் இதுதான் என் வீடு, இதில் வந்து நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே போகணும்னு நான் நினைக்கிறேன், எனக்குள்ளே அதை கொண்டு வர விரும்பலை. இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க சென்னையை விட்டுட்டு அவங்களுக்கான கிடைக்கிற அந்த 2 நாளில் சென்னையை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு போயிட்டு அவங்களுடைய அந்த விவசாயத்தை வளர்க்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய உடல் உழைப்பு மற்றும் அது மட்டும் இல்லாமல் பண்ணுறாங்கன்னா ஒரு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஒன்று பார்த்தா நிறைய நஞ்சு கலந்துருக்கு, அந்த நஞ்சு இல்லாமல் சாப்பிட்றதுக்காக இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கிறதுக்காகவும் நிறைய அவங்க பயிற்சி கொடுத்துட்டு ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி எங்கள் கிராமத்துக்கும் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளாக வந்து தான் பண்ணுறாங்க, தொடர்ந்து அந்த சனிக்கிழமை ஞாயிற்று கமலாபாது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்போல்லாம் அவங்களுக்கு விடுமுறை கிடைக்குதோ அங்கெல்லாம் அப்போ வந்து இந்த கிராமத்துக்கு வந்து நிறைய வேலை செய்துருக்காங்க. இதன் மூலம் என்ன நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பசங்க இப்போ இவ்வளோ பெரிய படி படிச்சுட்டு 40,000-50,000 சம்பளம் வாங்குற அண்ணாக்களை வந்து வேலை செய்கிறாங்க, நம்ம ஏன் கழிந்து வேலை செய்யக்கூடாது சொல்லிட்டு அவங்களும் வேலை செய்கிறாங்க. அவங்க இப்போ இவங்க பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா தான் பாங்கனா வந்து படித்து விவசாயம் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க, அதோடு இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா
இயற்கை சார்ந்த வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இயற்கை அங்காடியும் உருவாக்குறதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வரவங்களை பார்த்து நிறைய பேர் வேலையை விட்டுட்டு கூட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இயற்கை சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எந்த நாளும் காப்போம், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொருவனுக்குணவில்லை என